हलो फ्रेंड्स इन्नैक्कु नम्म चैनल्ल खारसारमान नाट्टुकोळि कुळम्बु एप्पडि पण्रदुन्नु पार्क्कलाम। इंद मेथड्ल पण्णुम्बोधु टेस्ट सूपरा इरुक्कुम। इन्नैक्कु इंद रेसिपी एप्पडि पण्रदुन्नु पार्क्कलाम। अदुक्कु मुन्नाडि इंद चैनल्ल पुदुसा पार्क्करवंगळा इरुंदींगन्ना मरक्काम सब्स्क्राइब पण्णिरुंग। 1.5 किलो नाट्टुकोळि एडुत्तिरुक्केन। इत नल्ला कळुविट्टु कुक्कर्ल पोट्टु 3 विसिल वरैक्कुम वेग वच्चु एडुत्तुक्कलाम। स्टव ऑन पन्नी और कड़ाई वच्चुकलां। अदल कोंजमा एन्ना उत्ती सूड पन्निकलां। 15-20 कांज मिलगाय सेत्तुकलां। मिलगायोड़ कारत्त पोरुत्तु नींगे सेत्तुकोंग। मिलगाय नल्ला वरुत्तुकलां। करुग विडामा वरुत्तु एडुत्तुकोंग। ஒரு கப் காஞ்ச மல்லி, சின்னதா ஒரு பட்டை, 5 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். பொன்னிறமா வறுத்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு, 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் லைட்டா வறுத்துக்கலாம். ஃபர்ஸ்டே நம்ம சீரக சோம்பெல்லாம் சேர்த்துட்டோம்னா கருகிடும். அதனால फर्स्ट मल्लिय वर्त्तुट्टु कडैसिया सीरगम सोम्बु एल्लाम सेर्त्तु वर्त्तु एडुत्तुक्कलाम। कडायिल कोंजम एण्णै ऊत्तिक्कलाम। ओरु कैपिडि अलवु चिन्ना वेंगायम सेर्त्तुक्कलाम तोल उरिच्चिट्टु। अदे अलवु पूंडु सेर्त्तुक्कलाम। रेंडु तुंडु इंजि कट पण्णि सेर्त्तुक्कलाम। எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மிக்சி ஜார் எடுத்துட்டு நம்ம வறுத்து வச்ச காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். மல்லி, சீரகம், மிளகு, சோம்பு வறுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இதை நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இது கூட வதக்கின வெங்காயம் இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். 10-15 சின்ன வெங்காயம் பச்சையா தோல் உரிச்சு சேர்த்துக்கலாம். இதையும் அரைச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்னதாக பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி சேர்த்துட்டு தக்காளி மசிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. நாம் அரைச்ச விழுத அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம்.
நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க, பார்க்கவே சூப்பரா இருக்கு. இப்போ நாம வேக வச்ச கறியை இது கூட சேர்த்துக்கலாம், அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். அந்த மசாலாலாம் கறியில் இறங்கி அந்த டேஸ்ட் கிடைக்கணும். 10-15 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்க விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணும்னா இப்படியே விட்டுறலாம். அப்படி இல்லை குழம்பு கெட்டியாக வேணும் அப்படின்னீங்கன்னா தேங்காய்ச்சல் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றிக்கலாம். குழம்பு கெட்டியாயிடும். கொஞ்சமாக மல்லித்தலை தூவி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். மண் சட்டிங்கிறதுனால ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் எப்படி கொதிக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.